ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் ப்ளஸ் குட்டி குட்டி இன்ஃபோகட்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூணு இயருக்கான ஷார்ட்கட் தான் ஃபஸ்ட் இயர் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதை எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்கிற பாருங்கள் அதாவது ஃபஸ்ட்டு பத்தொம்போது வருது அடுத்தது வந்து எண்பத்தி ஒம்போது பத்தொம்போது அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் பத்தொம்போது வருஷம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தொம்போது வருஷம் எண்பத்தி ஒம்போது அப்படிங்கிறது எண்பத்தி ஒம்போது வயசு வருஷம் வயசு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க வருஷம் வயசு வாவான் வருதான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாரிசுரிமை வாரிசுரிமை பத்தொம்போது எண்பத்தொம்பது வருஷம் வயது அப்புறம் வாரிசுரிமை வ வ வ வ வரிசிலை வரும் சரி ஓகே இப்போது பத்தொம்போது ஆண்டுகள் பத்தொம்போது வருஷமாக வந்து எண்பத்தி ஒம்போது வயசுடைய பாட்டிகள் அதாவது பெண்கள் வந்துட்டு வாரிசுரிமை சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருந்தாங்களாம் அதனால தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் வந்து இயற்றப்பட்டது சின்ன ஸ்டோரி தான் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இங்கே வந்து பார்த்திங்கன்னா திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் உருவாயிருக்கும் உருவாயிருக்கும்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு பெயர் மாற்றம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கட்சி வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கத்து கூட சேர்ந்துருக்கும் சுயமரியாதை கூட நீதி கட்சி சேர்ந்த பிறகு இதுக்கு ஒரு புது பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாநாட்டில் பெரியார் வந்து யோசிச்சுருப்பாரு அங்கே தான் வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நீதி கட்சியுடைய பெயரை வந்து இவர் மாற்றிட்டுருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா சேலத்தில் ஒரு நாலு நாலு பேராக வந்து கூப்பிட்டு வச்சு பேரை வந்து மாற்றிட்டாரு பெரியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சேலத்தில் நாலு நாலு பேராக கூப்பிட்டு வச்சு நீதி கட்சியுடைய பேரை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் மாற்றிட்டார் நாலு நாலு பேர் ஸோ அது நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அடுத்த பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு மூணு ஆறு முப்பத்தாறு சரிங்களா மூணு ஆறு மூணாறு பெரியாறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மூணாறு பெரியாறு அப்போ பெரியாரை பற்றி தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இந்த மூணாறு பெரியாறு மூணாறில் வந்து உட்காந்து இந்த பெரியார் என்ன பண்ணார்னா அம்பேத்கர் சாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதியிருப்பார் சாதி ஒழிப்பு சா தி ஓழி ஈப்பு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு லெட்டர் வரும் ஸோ ஆறு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு அம்பேத்கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு அம்பேத்கர் சாதி ஒழிப்பு அம்பேத்கர் வந்து சாதி ஒழிப்புன்னு சொல்லிவிட்டு ஒரு நூலை எழுதியிருப்பார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளிவந்திருக்கோம் பெரியார் வந்து அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் மொழிபெயர்த்து இருப்பார் வெளிவந்த உடனே ஸோ மூணாறு பெரியார் பெரியார் என்ன பண்ணார் அப்படின்னா ஆறு அப்படின்னு வந்துச்சு இல்லைங்களா அம்பேத்கர் எழுதுனா சாதி ஒழிப்பு அப்படின்ற புக்கை தமிழில் மொழிபெயர்த்து எழுதினார் கண்டிப்பாக இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் చానలే సబ్స్క్రైబ్ పంగం థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్